இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி ஒரு சில பேர் வேலை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வேலை கொடுக்குற ஒரு இடத்துலருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து இவர் ஒரு போஸ்டர் ஓட்டுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டெண்டர் ஓடுறாரு. அப்போ அந்த வேலைக்கு எல்லாருமே போட்டி போடுறாங்க. அதில் நம்ம ரிச்சி அவரும் இந்த வேலை எனக்கு வேணும்னு கை தூக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வேலைக்கு சைக்கிள் இருந்தால் தான் செய்ய முடியும். என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா போஸ்டர் ஓட்டுறது. அப்போ இவர் சொல்கிறாரு, என்கிட்ட சைக்கிள் இல்லையே, சைக்கிள் இருந்தால் தான் அந்த வேலை பயண முடியும்னு அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறாரு. உடனே இவர் சுதாரிச்சுக்கிட்டு, இல்லை என்கிட்ட சைக்கிள் இருக்குது, இந்த வேலையை நீங்கள் எனக்கே கொடுங்கன்னு வேலையை வாங்கிக்கிட்டு ஒய்ஃபுக்கிட்ட போகிறாங்க. ஒய்ஃபுக்கிட்ட போய் வேலை கிடச்ச சந்தோஷத்தை சொல்கிறாரு. சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியல, ஏன்னா இவருக்கு சைக்கிள் இல்லை. வீட்டில் இருந்த பழைய பெட்ஷீட் எல்லாத்தையும் கொண்டு விட்டு ஒரு புதிய சைக்கிள் ஒன்று வாங்குறாங்க. அந்த சைக்கிள் வாங்கினதும் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வேலை கிடச்சிருச்சுன்னு. மறுநாள் பையனோட சேர்ந்து வேலையை கிளம்புறாருங்க. வேலையை கிளம்பும்போது ஒரு பஸ் ஒன்று கிராஸ் ஆகும். அந்த பஸ்ஸோட க்ரௌடை பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இறங்கி ரிலீஃப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அது எதை மென்ஷன் பண்ணதுன்னா, இப்போ தான் அது ஆண்டோனியோங்கிற ரிச்சிங்கிற கேரக்டர் வந்து அந்த கூட்டமான வாழ்க்கையிலேருந்து தன்னோட நார்மலான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்குங்க. பையனை அந்த இடத்துல விட்டுக்கிட்டு இவர் தன்னோட வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் ஒரு மெயின் ஜங்ஷனில் இருந்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காரு. போஸ்டர் ஓட்டிருக்க சமயம் பார்த்து இவர் ஒரு லேடர் மேலே ஏறி போஸ்டர் ஓட்டிட்டு இருப்பார். கீழே சைக்கிள் இருக்கும். அந்த க்ரௌடில் ஒருத்தன் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. இவர் பின்னாடி துரத்துவார், ஆனால் பிடிக்க முடியாது, சைக்கிள் மிஸ் ஆயிரும். இவர் அந்த சோகத்தில் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு மட்டும் தேடுவாங்க, அடுத்த நாள் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, நேரே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கம்ப்ளைண்ட் கொடு, உன் கம்ப்ளைண்ட் நாங்கள் ஏற்றுப்போம், ஆனால் சைக்கிள் கண்டுபிடிக்கிறது என்னோடய வேலையில், உன்னோட சைக்கிள் நீ எங்கேயாவது பார்த்தான்னா எங்கள்கிட்ட சொல்லு, நாங்கள் வந்து அதை மீட்டு தரோம்னு சொல்கிறாங்க. இவரும் சைக்கிளை தேடி 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 அறிகிறாரு, சைக்கிள் கிடைக்கல. ஒரு நாள் தன்னோட பையனை கூட்டிகிட்டு போய் சைக்கிளை தேடும்போது இந்த சைக்கிளை திருடிட்டு போனவனை ரோட்டில் பார்த்துடுறாரு. அவனை திரும்ப துரத்தும் போது அவன் கையில் மாட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு கிராண்ட் பாட்டை பேசிட்டு பாருங்க, அந்த தாத்தா மாட்டிப்பார். அந்த தாத்தாட்ட போய் கேட்கும்போது தாத்தா ஃபஸ்ட்டு சம்மதிக்க மாட்டார், யாருன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிடுவார். இவங்க நேரம் எங்கே போங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா ஒரு சர்ச்சுக்குள்ளாடி போய் ப்ரேயர் நடக்கும், அதுக்குள்ளாடி இருப்பாங்க. இவர் அந்த சர்ச்சுக்குள்ளாடி போய் ரொம்ப கலாட்டம் பண்ணுவார். அவன் யார் சொல்லு 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 சொல்லணும். ஒரு வழியாக அவர் சொல்லிடுவார், அவன் இப்படி ஒரு சூப் கடைக்கு பக்கம் தான் இருப்பான்னு. இவங்க தேடி அந்த சூப் கடைக்கு போகிறாங்க. அந்த சூப் கடையில் அவங்க இல்லை, இல்லாத ஃபீல் பண்ணி அவர் வெளியே வரும்போது தன்னோட பையன் கேட்பாங்க, வந்தால் தான் வந்தமே ஒரு சூப்பு குடிச்சிட்டு போகலாமேன்னு. அந்த கடுப்பில் ஓங்கி ஒரு அற அரைஞ்சிடறாரு. பையன் அழுதுகிட்டு ரொம்ப தூரமாக போவான். நான் அம்மாட்ட சொல்லு அம்மாட்ட சொல்லுன்னு அழுது போயிட்டே இருப்பான். அப்பாவும் தனியாக அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரு பிரிட்ஜிக்கில் வந்து ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு மீட்டுட்டு வருவாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஆண்டனி என்ன பண்ணுவாருங்க, அழுதுட்டு தன்னோட பையன்கிட்ட ஓடி போவாங்க. தன்னோட பையன்கிட்ட போய் இப்போ உனக்கு சூப்பு தானே வேணும் வான்னு சொல்லிக்கிட்டு நேர் அந்த சூப் ஷாப்பு போவாங்க. சூப்பு குடிச்சிக்கிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது தன்னோட சைக்கிளை திருநோரங்க ஒரு வழியாக பார்த்துட்டாங்க, விரட்டி போகிறாங்க. அவன் போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தெரு. அந்த தெரு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் நடக்கிற ஏரியா மாதிரி, ஒரு திருட்டுத்தனம் கும்பல் எல்லாமே அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த திருடனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் நல்லவன் இவன் நல்லவன். தன்னோட பர்ணம் அதாவது ஆண்டனியோட பையன் ஓடி போய் போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. போலீஸும் வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, கேட்க முடியலை. போலீஸ் வந்து நேரே அந்த திருடனோட வீட்டுக்குள்ளே ஏறி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தூரமாக ஒரு வீட்டில் ஒரு விண்டோ க்ளோஸ் ஆகும். அது என்னென்னா, தன்னோட ஆண்டனியோட கடைசி முடிவும் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆண்டனியா ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு வெளியே இறங்கி வரும்போது அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இனிமேல் உன்னை இங்கே பார்க்கக்கூடாது போடான்னு சொல்லி விரட்டுறாங்க. அவர் சோகமாக நடந்து 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 ஒரு ஜங்ஷனில் போய் இருக்கிறாங்க. எதுக்குன்னா வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அப்போது தூரமாக கொஞ்சம் க்ரௌடாக சைக்கிள்ஸ் நிற்கும். இந்த பக்கம் ஒரு சைக்கிள்ஸ் தனியாக காட்டிகிட்டே இருக்கும். இதை பார்த்து ஆண்டனி என்ன சொல்வார்னா, நீ பஸ் ஏறி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பையன்ட்ட சொல்லுவாங்க. ஆனால் பையனும் அதிலே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இவர் மெல்லமாக மெல்லமாக போய் இவர் சைக்கிளை திருடிட்டு ஓடி போயிட்டே இருப்பார். அந்த இருக்கிற கூட்டம்னால பிடிபட்டுருவார். பிடிபட்டவுடனே எல்லோரும் சேர்ந்து அடித்து போலீஸை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையன் அப்பா அப்பான்னு அழுவான். இதை பார்த்ததும் அந்த ஊரில் அந்த க்ரௌடு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் அழுறதை பார்த்து சரி உன் பையனுக்காக ஒன்றை விடுறேன் இனிமேல் இங்கே வந்துடுறான்னு சொல்லி அடித்து துரத்துறாங்க. இதில் என்னென்னா, தன்னோட சொந்த சைக்கிளையும் திருட்டு போயிடுச்சு, தான் திருட நினச்ச சைக்கிளும் கிடைக்காமல் தன்னோட பையன் முன்னாடி அடி வாங்கின அந்த சோகத்தில் பையனும் அப்பாவும் நடந்து போகிறாங்க. அந்த டைம் அந்த பையன் வந்து அப்போட கையை அப்படி ஹோல்ட் பண்ணி நான் இருக்கேன் உங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு நடந்து போகும்போது படம் முடியுது. இந்த படம் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லோரும் ஒரு டைமாவது பார்க்கணும். நல்ல ஒரு படம். நான் நேற்று தான் பார்த்தேன், இது முன்னாடி ரிலீஸ் ஆன படம். எனக்கு நேற்று பார்க்குற சந்தர்ப்பம் தான் கிடச்சிது. வாய்ப்பு கிடச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பாருங்கள். அந்த படம் யூடியூப்பில் யாரோ போட்டிருக்காங்க, அதோட நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது எனக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் படத்தோட லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன்.